ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு FFT கேமிங். இன்றைக்கான வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு ஆப் வந்து நம்ம கேமிங் தமிழ் சொல்லியிருந்தேன். ஆப்புன்னு சொல்கிறத விட ஒரு வெப்சைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் ஆன் ஆல் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் நம்மளும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் அதில் பர்ச்சேஸும் பண்ணேன், அதை பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் ஆச்சா இல்லையா, அதனால் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறத அந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அன்லிமிட்டட் டைமண்ட்ஸ் நீங்கள் வந்து 50% ஆஃபரில் வாங்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே போயிட்டு இருக்கு, அந்த கிவ்அவே நீங்களும் வின் பண்ணு நினச்சிங்கன்னா போட்டோ வீடியோஸ்லாம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் கிவ்அவே வின்னராக இருப்பீங்க. சரி ஓகே, இன்றைக்கி நான் மேட்டருக்கு வரலாம். இன்றைக்கி இன்னும் விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, கோடா ஷாப் கோடாஷாப்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுங்கள், அந்த வெப்சைட் போங்க. என்னென்னா, அந்த ஆஃபர் வந்து லிமிட்டெட் டைம் ஆஃபர். ஓகேவா, ஜஸ்ட் 11th June to 20th June தான் இருக்குது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 17th June ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எப்படின்னு தெரில. ஸோ இன்னும் 3 நாளுக்குள்ளே நீங்கள் போய் சடச்சடச்சன்னு பர்ச்சேஸ் பண்ணி விட்ருங்க. பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ப்ளஸ்ஸுங்கிறத ஃபஸ்ட் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாமே, நீங்கள் ஒரு 100 diamond டாப்அப் பண்ணிட்டீங்க, 50% ஆஃபரில் உங்களுக்கு 150 diamond வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கேமில் டாப்அப்பே பண்ணாலும் உங்களுக்கு 100 diamond மட்டும்தான் தருவோம், 50% ஆஃபர் தரமாட்டான். ஆனால் அந்த கோடாஷாப்கார் என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கு இன்னொரு 50% ஆஃபர் தரான். இது வந்து கேம் கூட லிங்க் பண்ணி தான் பண்ணுறான், அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். ஸோ 50% ஆஃபர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கனா, எக்ஸ்ட்ரா டைமண்ட் கிடைக்கும். நான் ஒரு 4000 diamond டாப்அப் பண்ணேன், நான் பண்ணுறத பாருங்கள். ஸோ வந்து நான் 4000 diamond டாப்அப் பண்ணல, 2000 diamond டாப்அப் பண்ணேன். எனக்கு வந்து 3000 diamond அது வந்துருச்சு. ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு 2000 diamond டாப்அப் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து கேம்லேருந்து அவன் 50% கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து அவனுங்களாக கொடுத்தது, அதாவது இந்த கோடா ஷாப்காரங்களாக கொடுத்தது. ஸோ இது வந்து வேறு லெவலு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆஃபர்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரில. என்னென்னா, இது வந்து கோடாஷாப்காரனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், அவனுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் கிடைக்கும். ஸோ அந்த ஷேரை வச்சு அவன் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிடுவான். கோடாஷாப் இப்போப்போ இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்குது, சூப்பரான ஆப் தான் அது. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி டாப் அப் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, அந்த ஆப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பொறுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வரலில் போயிடுச்சு, நீ அமௌண்ட் தரேன் அமௌண்ட் தரேன் சொல்லி ஊரை ஏமாற்றிட்டீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கண்டிப்பாக இல்லை. ஸோ டைமண்ட் டாப்அப் டாப் அப் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன்ல, அது நீங்கள் பாருங்கள். நான் டைமண்ட் டாப் அப் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இதை வச்சு உங்களுக்கு தான் இது பண்ண போகிறேன். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கிவ்அவேஸ்க்காக மட்டும்தான் அந்த டைமண்ட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நேற்று நான் ஏன் கை சும்மா இருக்குமா, 4000 diamond வந்துச்சு அப்படி சொன்னேன். டைமண்ட் நேற்று 100% இன்க்ரீஸ் சான்ஸ் வர போட்டிருந்தானுங்க, சும்மா ஸ்பின் பண்ணி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. ரைட் ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போகல. போனாலும் ஒன்றும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியுமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் 3500 diamond பத்திரமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை வச்சு ஒரு இன்னும் எவ்வளோ பேர் கொடுக்குன்னு தெரில, அவ்வளோ பேருக்கும் அமௌண்ட்டை கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வீடியோஸில் மற்ற என்ன கிவ்அவேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிமேல் நம்ம வந்து கில்ஸ் மாண்டேஜும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்ஸ் கொடுக்குறது இனிமேல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா கையை கொஞ்சம் பிஸியாக இருவேன் அதான். ரைட் ஓகே, அது கில் மாண்டேஜ் வேணுமானு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துடலாம் கோடாஷாப் பற்றி. இதுதான் கோடா ஷாப், இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எவ்வளோ டைம், முதல்ல உங்கள் பிளேயர் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 500 diamond டாப் பண்ணி கட்டுற போகிறேன், 400 ஆகும். ஸோ இமெயில் ஐடி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண அப்படிங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ அந்த இமெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதாவது பேமெண்ட் டன்னா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்காக இமெயில் ஐடி. அப்புறம் எதை வச்சு பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். நான் பேடிஎம் கொடுத்துருக்கேன். அப்புறம் கண்டினியூ பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வச்சு தான் அது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃபுல்ஃபில் ஆயிரும், அவ்வளோதான் அந்த மேட்ரு. ஸோ இதை வச்சு எனக்கு ஒரிஜினலாகவே வந்துச்சா அப்படிங்கிறது நாங்கள் கண்டிப்பாக சொல்லியாகணும் இல்லை. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ கிவ்அவேஸ் நிறைய கொடுக்குறோம், நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. ஸோ இந்த நான் ஒரு லிமிட்டெட் டைம் சொன்னேன்ல, அந்த லிமிட்டெட் டைமுக்குள்ளே நீங்கள் போய் சீக்கிரமாக டாப் அப் பண்ணுங்கள், அவ்வளோ உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ ஓகே, எனக்கு வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு 4000 diamond இருக்குது. நான் வந்து எனக்கு டாப் அப் பண்ணால் வந்துருச்சு, அதாவது 700 diamonds எக்ஸ்ட்ரா கூடி இருக்குது. ஸோ நான் அதுக்கு முன்னாடியே 2000 diamond டாப் பண்ணி 3300 ஆச்சு. ஸோ இல்லை 100% இருக்குல்ல, நான் ஸ்பின் பண்ணிலாம் பார்த்தேன் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு. ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்பின் பண்ணால் சும்மாலாம் கொடுத்துட மாட்டானே இவனுங்க. 500 diamond தெண்டமாக தான் போச்சு, இருந்தாலும் என்ன, போனால் போதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன் இப்படி. ஸோ இன்குபேட்டரில் நான் அந்த அது பேர் என்ன, அந்த ப்ளூ பிரிண்ட் மட்டும் ஒன்றே ஒன்று கிடச்சா போதும், கிடைக்கவே மாட்டேக்கி. ஸோ திடீர்னு எனக்காக டென்ஷன் ஆச்சுன்னா திடீர்னு ஸ்பின் பண்ணி விட்ருவேன், அது வேறு கடுப்பாக இருக்கும். ஸோ ஆனால் ஸ்கார் ஸ்கின்னுக்காக நான் அதை ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன், அந்த 300 diamond வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸ்பின் பண்ணுறது பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.